ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரீக்ஷா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ரீசனிங் டாபிக் வந்தாச்சுப்பா. ஆல்ரெடி நம்ம ஆப்டிடியூட் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், ஆப்டிடியூட் மட்டும் படித்தா போதுமா, ரீசனிங் தேவைப்படுதுல. ஸோ அப்போ ரீசனிங்கும் இனிமேல் நம்ம வந்து கவர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதோட ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான். ஸோ கண்டிப்பாக ரொம்ப தரமான முறையில் நான் வந்து நடத்துவேன். ஸோ நீங்கள் பேங்கிங் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சி படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இம்பார்ட்டன்ட் டிஎன்பிசியாக இருந்தாலும் சரி, நம்மளோட இந்த ரீசனிங் ட்ரிக்ஸு, தரமான ஒரு சைகை உங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக தான் வந்து இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க, வாங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறையா ஒரு ஸ்டூடெண்ட்ஸை நமக்கு வந்து திரட்டி கொடுங்க. ஸோ தேங்க்யூ. ஸோ அதுக்கு ஒரு இவ்வளோ நாள் எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறதுக்கும் ஒரு தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம ரீசனிங்கோட இன்ட்ரோ பார்ட்டுக்கு வந்து போகலாமா, வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் சிலபஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் பிளட் ரிலேஷன் தான் வந்து கவர் பண்ண போறேன். ஸோ பிளட் ரிலேஷன்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஃபேமிலி ட்ரீ வந்து எப்படி ட்ரா பண்றது அப்படின்றத வந்து சொல்லி கொடுத்துருவேன். இந்த ஃபேமிலி ட்ரீயை நீங்க வரைய பழகிட்டீங்க அப்படின்னா, கொஸ்டின் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் கேட்கட்டுப்பா, அது நமக்கு வந்து தேவையே கிடையாது. நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜாலியா அந்த ஃபேமிலி ட்ரீயை வச்சு கண்டிப்பா தரமா வந்து போட முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இதுல முக்கியமா நம்ம ஜென்ரேஷன் கேப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஜென்ரேஷன் கேப்பை வச்சு எப்படிலாம் கொஸ்டின் வரும், அதெல்லாம் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைண்டிங் டு த போட்டோகிராஃபி அப்படின்ற ஒரு சம், இந்த ஃபைண்டிங் டு த போட்டோகிராஃபி சம் என்ன அப்படின்னு இது ஒண்ணுமே கிடையாது. அதாவது எல்லாரும் வில்லு படம் பார்த்துருக்கீங்களா, அந்த வில்லு படத்துல வந்து விஜய் சொல்லுவாப்புல, என்னோட அப்பாவோட அப்பப்பாவுக்கும், என்னோட அம்மாவோட அம்மா மாமாவுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார்ல, அந்த மாதிரி அப்பாவோட அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரிலேஷன் அப்படி சுத்தி வருவாங்க. சோ இவங்க என்னோட அம்மா அப்படின்னு சொல்லி சொல்லாம, அதாவது ஹி இஸ் மை மதர், சோ மதர் அப்படின்னு சொல்லி சொல்லாம நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, என் அண்ணனோட அப்பாவோட ஒரே அண்ணனோட அண்ணி தான் வந்து இவங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். எப்படி சொன்னாலும் அவங்க யாரு, என்னோட அம்மா தான். சோ அம்மாவை அப்படி சுத்தி சொல்றது பேர் தான் ஃபைண்டிங் டு த போட்டோகிராஃபி. சோ இது எல்லாத்துக்குமே என்ன பண்ண போறேன் அப்படின்னா, தரமான ஒரு ட்ரிக் வச்சுதான் உங்களுக்கு வந்து சொல்லி தரப்போறேன். சோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இதுல வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சோ அடுத்து பார்க்க போறது டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ல, அதாவது நார்த் சவுத், சோ இதெல்லாம் நமக்கு தெரியும். சோ இது ஆனா இப்படி படத்தை வரைஞ்சிட்டா, இது வந்து நார்த், இது வந்து சவுத், இது வந்து ஈஸ்ட், இது வந்து வெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். ஆனா இது டயக்ராம்ல வரும்போது ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். இனிமேல் இந்த கன்ஃபியூஷன் இல்லாம நம்ம வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப அது வந்து தெரியும், இனிமேல் நம்ம கன்ஃபியூஷனே வராதுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். சோ பிஃபோர் after watching our channel, okay? So கண்டிப்பா வந்து இதுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரிக்கை நான் வந்து சொல்லி கொடுத்துறேன். சரியா, ரெண்டாவது பார்க்க போறது ஆல்பா நியூமரிக் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஸோ இப்போ இது படி பார்க்கும்போது டிஎன்பிசிக்கு நான் சொல்லிடுறேன், இதை நான் தமிழ்லையும் வந்து இன்க்ளூட் பண்ணிடுவேன் கொஸ்டின். சரியா, நீ கவலையே பட தேவை கிடையாது, தமிழ்லையும் கொஸ்டின் வந்து இருக்கும், அதனால நீங்க கவலைப்பட வேணாம், நல்ல தரமா தான் இருக்கும். சரியா, ஸோ அது பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிக்கு வந்து பிளட் ரிலேஷன் ரொம்ப முக்கியமானது, கோடிங் ரொம்ப முக்கியமானது, டைரக்ஷன் அதை விட முக்கியமானது. இதுல பார்த்தீங்கன்னா மார்னிங் ஈவினிங் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ மார்னிங் வந்து சன் வந்து இங்க இருக்கு, ஸோ ஈவினிங் வந்து சன் எங்கிட்ட இருக்கும், அந்த மாதிரி பத்தி டிஎன்பிசிக்கு நிறைய வந்து கொஸ்டின் வரும். ஸோ அதை எப்படி ஈஸியா நீங்க ரிமெம்பர் பண்றது அப்படின்ற மாதிரி நான் வந்து டீச் பண்ணிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்பா நியூமரிக், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பார்த்தீங்கன்னா பேங்கிங் படிக்கிற ஒரு ஆஸ்பிரன்ஸுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், இதுல இருந்து 5 மார்க் வரும். ஸோ டிஎன்பிசி உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 மார்க் கிட்ட இருந்து ஆல்பா நியூமரிக்ல இருந்து வரலாம். சரியா, அடுத்து ஆர்டர் அண்ட் ரேங்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் யாருக்கு அப்படின்னா, டிஎன்பிசி அப்படின்றவங்களுக்கு இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பேங்கிங் அப்படின்றவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பேங்கிங்க்கு 1 மார்க் வரும், டிஎன்பிசிக்கு 1-3 மார்க் வரைக்கும் இதுல இருந்து வரலாம். சரியா, அடுத்து சிலாரிசம், இதுதான் சரியானது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபியூ அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து குழப்பிட்டு இருக்கும். தமிழ்ல ஒன்லி ஃபியூ யாருப்பா சொல்லுவான்னு காத்து வந்த காலமெல்லாம் போதும், இனிமேல் நம்ம ஒன்லி ஃபியூவா வந்து டப்புன்னு எப்படி போடுறது பார்த்தே போடுற மாதிரியே நான் சொல்லி தருவேன். நிறையா இதுக்கு வந்து ட்ரிக்கும் வந்துருக்கு. ஸோ அண்ட் தென் இது வந்து பேசிக்காக எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றதையும் வந்து சொல்லி கொடுத்துருவேன். ஸோ நிறைய கண்டிஷன் இருக்கும்ல, ஸோ நோ வந்தால், அதாவது ஒன்லி ஒன் வந்தால் என்ன பண்ணுறது, அதாவது வெரி ஃபியூ அப்படின்றது, ஸோ வெரி ஃபியூ அப்படின்னு வந்தால் அதுக்கு என்ன அர்த்தம், அதாவது ஒன்லியா ஒன் அப்படின்ட்டு வந்தால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விதமான நியூவான சிலபஸ் எல்லாத்தையும் நான் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணுவேன். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்கும். ஸோ டிஎன்பிசி அப்படின்றவங்களுக்கும் இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வந்து பாருங்கள். சரியா, ஸோ அடுத்து
பாத்தீங்கன்னா அனாலஜி. சோ அனாலஜி அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். சோ இது என்னென்ன அனாலஜிலாம் இருக்கு, சோ நம்பர் அனாலஜி வந்துருக்கு, லெட்டர் அனாலஜி வந்துருக்கு, அடுத்து வந்து சிம், அதுக்கடுத்து என்ன இருக்கும், ஆல்பபெட் அனாலஜி வந்து இருக்கும்ல. சோ இது வந்து இதுக்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன் என்ன பண்றது, ஸ்டெப் டூ என்ன பண்றது, ஸ்டெப் த்ரீ என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தனித்தனியா நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். சரியா, டப்பு 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 டப்புன்னு பார்த்துட்டு நான் சொல்றதை மட்டும் அப்ளை பண்ணா போதும், அனாலஜி அப்படின்ற மாதிரி ஈஸியானது எதுவுமே கிடையாது அப்படின்றது தோணும். அடுத்து டைசன் கியூப்ஸ். சோ டைசன் கியூப்ஸ்னா என்னது, இந்த அருக்குல பகடை, நம்ம விளையாடுற பகடையை வச்சு நிறைய கேள்விகள் வச்சு நிறைய கேள்விகள் வரும். அந்த கேள்விகள் நம்மளை வந்து குந்தாங்குறையா வந்து ஒரு மாதிரி பயப்பட வைக்கும். ஸோ அந்த பயத்தெல்லாம் இனிமேல் போக்கிடலாம். ஸோ டைசன் கியூப்ஸுக்கு வந்து நிறைய ட்ரிக் வந்துருக்கு, நான் அதையும் வந்து சொல்லித்தரேன், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்கும். இப்போ டிஎன்பிசி இது வந்து உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான டாபிக் பா டைசன் கியூப்ஸு. ஸோ மார்க் வருவதிலிருந்து, ஸோ அதே மாதிரி எஸ்எஸ்சி உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் அந்த டைசன் கியூப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றது. அடுத்து இன்இக்வாலிட்டி ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். இது வந்து இதில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எம்ஓடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பேங்கிங் படிக்கிறவங்க வந்து எம்ஓடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ எம்ஓடி எப்படி வேகமாக போடுறது, இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து எப்படி போடுறது, நம்ம பார்த்தே தான் போடணும், இதெல்லாம் எழுதிக்கிட்டெல்லாம் இருக்கப்படாது. சரியா, பார்த்து போடுறது எப்படி அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ இங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து கிரேட்டர் தென், லெஸ் தென், லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு, ஈக்குவல் டு அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் நான் ஒரு ட்ரிக் வச்சிருக்கேன், அதை வச்சு நான் வந்து சொல்லி தந்துடுவேன், இன்இக்வாலிட்டி அப்படின்ற ஒரு டாப்பிக்கு. அடுத்து வேர்டு ஃபார்மேஷன் அப்படின்னா, ஒரு நாலு லெட்டர் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ நான் வந்து பி ஏ ஆர் பிஇ அப்புறம் வந்து ஆர் ஹச்சு ஏ அப்புறம் கே அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. இதை வச்சு நீங்கள் எத்தனை வேர்டு வந்து ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ ஒரே வேர்டு அவர் பரீட்சா அப்படின்றத வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் என்னென்ன மாதிரியெல்லாம் வேர்டெல்லாம் வந்து ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணால், இங்கிலீஷ் யாருக்கு நல்லா தெரியுதோ அது ரொம்ப அவங்களுக்கு தான் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமான டாபிக் தான், இருந்தாலும் நம்ம இதை வந்து கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டால் எல்லாமே ஈஸி தானே வாழ்க்கையில், கற்றுக்கிறாத வரைக்கும் எல்லாமே கஷ்டம்தான். ஸோ ஒரு கடல் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, கடல் வந்து ஆழம் ஆழன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த கடலோட ஆழத்தில் போய் தான் நம்ம என்ன எடுக்க முடியும், முத்தெடுக்க முடியும். அதுதான் காம்படிஷன் எக்ஸாம். ஸோ கஷ்டம் 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 அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்கும். இந்த கஷ்டத்தெல்லாம் உடச்சு 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 உடச்சு, அதாவது இந்த உடைக்கிறது அப்படின்றது தான் ஃபெயிலியர். ஸோ ஃபெயிலியரை நம்ம ஃபேஸ் பண்ண ஃபேஸ் பண்ணால் தான் நமக்கு சக்ஸஸ் அப்படின்றது ஒன்று வந்து கிடைக்கும். சரியா, சக்ஸஸ் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் ஒன் திங். சரியா, இட் இஸ் அ பார்ட் ஆஃப் லாட் ஆஃப் ஃபெயிலியர். ஸோ ஃபெயிலியரோட ஒரு பார்ட்டு தான், என்ன பொறுத்தளவுக்கு ஃபெயிலியரோட ஒரு பார்ட்டு தான் வந்து சக்ஸஸ். சரியா, அப்போ கஷ்டப்படணும், முதல்ல கஷ்டப்படுறது எப்படி படணும், இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டதான் நமக்கான அந்த கவர்மெண்ட் ஜாப் அப்படின்ற ஒரு சக்ஸஸ் வந்து கிடைக்கும். சரியா, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கேலண்டர். ஸோ கேலண்டர் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான். இது வந்து நிறைய வந்து இதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாலு விதமான டைப் வந்துருக்கு. ஸோ நாலு விதமான டைப்பை நான் வந்து டீச் பண்ணிடுவேன். அடுத்து வந்து கிளாக் கிளாக் சம்மெல்லாம் வந்து இது மாதிரி ஒரு தரமான ஈஸியான சம் வந்து எங்கேயுமே கிடைக்காது. ஸோ எஸ்எஸ்சி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு டாப்பிக்கும், கேலண்டரும் இதுவும். அதே மாதிரி டிஎன்பிசி அப்படின்றவங்களுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ இதை வந்து நான் வந்து ட்ரிக்கை வச்சே நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துறேன். அடுத்து வந்தாச்சுப்பா பஸ்ஸில், பஸ்ஸில் அண்ட் அரேஞ்ச்மெண்ட். இதை நம்ம ஊடாலே நான் வந்து கொண்டு வந்துடுவேன், டிலே பண்ண மாட்டேன். ஸோ நிறைய பஸ்ஸில் வந்துருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து சர்க்கிள் பேஸ்டு, ஃப்ளோர் பேஸ்டு, அதாவது கிட்டத்தட்ட இதில் வந்து 22 டைப் ஆஃப் பஸ்ஸில் வந்துருக்குப்பா. இந்த 22 டைப் ஆஃப் பஸ்ஸிலையும் நம்ம வந்து பார்த்துருவோம், பேசிக்காக ஒரு வீடியோ வந்து போடுறேன். அடுத்து 5-5 செட்டாக வந்து நான் சால்வ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துருவேன். கிட்டத்தட்ட இந்த 22 செட்டில் நீங்கள் எத்தனை போட போகிறீங்க அப்படின்னா, ஒரு 110 இருந்து 150 கொஸ்டின் நான் சால்வ் பண்ணுற மாதிரி நான் கொண்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் பஸ்ஸில் இது மாதிரி ஈஸி எதுவுமே இல்லைப்பா அப்படின்னு நம்ம வந்து ஃபீல் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்துடுவோம். அதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்லி நம்மளை வந்து டெய்லி ஃபாலோ பண்ணுறது தான் உங்களோட வேலையாக இருக்கும். இதுமாரி 3 வீடியோஸ் வரப்போகுதுப்பா. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வெர்பல் ரீசனிங். இது வந்து படத்தை பார்த்து பதிலை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான். இப்போ ரெண்டு படம் இருக்கும், இப்படி ஒரு படம் இருக்குது, இங்கே ஒரு புள்ளி இருக்குது, அடுத்து இப்படி ஒரு படம் இருக்குது, இங்கே ஒரு புள்ளி இருக்குது, அடுத்து இப்படி ஒரு படம் இருக்குது, இங்கே ஒரு புள்ளி இருக்குது. இப்போ என்ன இருக்குது, இந்த புள்ளி வந்து இங்கே 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 மூவ் ஆயிருக்கா. ஸோ இதுதான் இதோட கான்செப்டே. இந்த மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு மூமெண்ட்ஸ் வந்துருக்கும், அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆன்சர் பண்ண போகிறோம். இதுக்கு பேர் என்னது, என்ன நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள், படம் பார்த்து பதில் சொல். ஸோ படம் தான் இது, படத்தை பார்த்து நம்ம பதிலை பேசிக்கிட்டே போகணும். அடுத்து மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ் அப்படின்னா என்னது, ஸோ மிரர் இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம இங்கே நின்று பார்ப்போம், அதுவே வாட்டர் இருந்தால் வாட்டருக்கு மேலே, அதாவது படகுல தான் நின்று பார்க்கணும், வாட்டருக்கு மேலே நின்று பார்க்க முடியாது. சரியா, இல்லைனா கரையில் நின்று பார்க்கலாம். அப்படி பார்த்தா என்ன நடக்கும் அப்படின்றதான் மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ். அடுத்து வந்து பேப்பர் கட்டிங் அண்ட் பேப்பர் ஹோல்டிங் அப்படின்றதெல்லாம் ஈஸியான டாபிக், இதெல்லாம் நடத்துவேன். அடுத்து கம்பேரிசன் பசில். ஸோ கம்பேரிசன் பசில் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு 4 பேர் 5 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களை வந்து ஹைட்டு படி உட்காரவை, அவங்க போட்டிருக்கிற அவங்களோட ஹைட்டு படி, அவங்களோட வெயிட்டு படி உட்காரவை, அவங்க வந்து சிட்டி படி உட்காரவை அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கிறது தான் கம்பேரிசன் பசில். ஸோ பேங்கிங் ஆஸ்பிரன்ஸுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். அடுத்தது எஸ்எஸ்சிக்கும் இதுலேருந்து 1 மார்க்லேருந்து கொஸ்டின் வரும், 1-2 வரும். டிஎன்பிசி அப்படின்றவங்களுக்கும் இதுலேருந்து 1 மார்க் கொஸ்டின் வரலாம். சரியா, ஒரே லைன் தான் இருக்கும், ஒரே லைனில் வந்து போடுற மாதிரி தான் டிஎன்பிசிக்கு வரும். சரியா, ஈஸியாக தான் வந்திருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேரா பேரா டிஜிட். ஸோ பேரா டிஜிட் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் ஒரு பேர் எழுதுறேன், லைக்வைஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா
அதாவது விண்ட் விண்ட் விண்டிங் அப்படின்னு எழுதுறேன். ஸோ சரி, விண்டிங் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. இப்போ இந்த வார்த்தையை வந்து நான் பேர் பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ஃபாபெட் படி இப்படி பேர் பண்ணி எத்தனை பேர் வருது அப்படின்னு சொல்லி சொல்லணும். இப்போ டபிள்யூ போய் இப்போ டபிள்யூனா டபிள்யூ அதுக்கடுத்து இருக்க வார்த்தை அப்படியே சொல்லிக்கிட்டே போகணும் சரியா. ஸோ அப்படி சொல்லிக்கிட்டே போகிறது இதுக்கு எப்படி நம்ம வந்து ட்ரிக்காக வந்து போடுறது அப்படின்ற விதமாகத்தையும் நான் வந்து சொல்லி கொடுத்துறேன். அடுத்து மிஷின் இன்புட் அவுட்புட், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எங்கே வரும் அப்படின்னு சொன்னால் மெயின்ஸில் வந்து வரும். அதே மாதிரி பிஓ நீங்கள் ப்ரிலிம்ஸ் எழுதினாலும் இதிலிருந்து கண்டிப்பாக வந்து சாலிடாக ஒரு கொஸ்டின் வரும். ஸோ இதுவும் வந்து ஈஸியாக எப்படி வந்து என்னென்ன மாதிரி யோசிக்கிறது அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துறேன். அடுத்து ஸ்டேட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட், ஆர்குமெண்ட், அசம்ஷன் அண்ட் கன்க்ளூஷன். இது ரொம்ப 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 முக்கியம்ப்பா. ஸோ மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து 10 மார்க் கொஸ்டின் நமக்கு வந்து வரும். ஸோ அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, இதுக்கு தமிழில் வீடியோ இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இனிமேல் இருக்கும். அது எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம பரீட்சா சேனலில் வந்து இருக்கும் சரியா. சரியா, அதை போடுறது யார், நானாக தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு தகவலையும் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். ஸோ ஈஸியாக நம்ம இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீசனிங் டாபிக் டக்கு 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 டக்குன்னு நம்ம வந்து போட முடியும் ஓகேவா. ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வாட்சிங். உங்கள் டைமை கொடுத்து ஒரு 10 நிமிஷம் இந்த இன்ட்ரோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.